நேற்றுக்கு வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். அதாவது நாளைய இந்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து HTML தொடங்கலாம். HTML பார்ட் 1 தொடங்கலாம். வந்து HTML ஒன்றா என்னன்றீங்க, வாட் இஸ் HTML? HTMLனா ஒன்றும் கிடையாது, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னா வந்து ப்ரௌசரில் வந்து நீங்கள் எத்தனை வெப்சைட் இருக்குல்ல, ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு HTML ஃபார்மேட்டில் தான் உங்கள் ப்ரௌசர் வியூ பண்ணோம். ப்ரௌசர் வந்து HTML ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு அது பண்ணோம். அதேமாரி இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் தான். இதே வந்து இது வந்து என்னென்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அதாவது இங்கே தான் ஹெட்டிங்னா ஹெட்டிங் மேலே தான் இருக்கணும், ஃபுட்டர்னா கீழே தான் இருக்கணும், கண்டென்ட் நடுவில் தான் இருக்கணும். அதை போல் அதோட ஒரு பேஜோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதேமாரி HTML வந்து சில டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மெயின் டேக். அது அடுத்து கீழே போக போக பார்க்கலாம். HTML வந்து ஓகே கோவா போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேசிக் டேக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நோட் பேடு +++ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற நார்மல் நோட் பேடு கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு புரியும். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த டேக் பார்த்துக்கோங்க, டிக்டோ டைப் HTML. நான் வந்து ப்ளூ கலரில் காமிக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டேக்ஸு. இது HTML 5 வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக டிக்டோ டைப் HTML. இதை வந்து டாக்குமெண்ட் டைப் தான் வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம் டிக்டோ டைப்பு. அடுத்தது வந்து எந்த ஒரு HTML பேஜ் அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி HTML கொடுத்தா தொடங்கணும், அதான் ரூல்ஸு. HTMLக்கான ஃபார்மேட்டே அதுதான் HTML தொடங்கி கொடுக்கணும். இது ஹெட். அடுத்தது ஹெட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது மெட்டா டேட்டாவோ இல்லது ஜாவா ஸ்கிரிப்டோ அதுக்கான அதாவது CSS ஃபைலாக லிங்க் பண்ணுறோம்னா ஹெட்டிங் டேக்குள்ளே தான் கொடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஓவர்வியூவாக சொல்கிறேன், போக போக உங்களுக்கே புரியும். டைட்டில்லாம் நம்ம வெப்பேஜோட டைட்டில் இப்போ ப்ரௌசரில் வந்து அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணும்போது புரியும். அதே போல் பாடியில் தான், பாடி வந்து தான் மெயினு நம்ம வெப்சைட்டோட கண்டென்ட் பேஜ். இந்த பாடி டேக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். நமக்கு என்னென்னலாம் வெப்சைட்டில் தேவை எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஒரு ஒரு வேர்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் வந்து பெருசாக்குவோம், சின்னதாக்குவோம், பேராகிராஃப் டைப் பண்ணுவோம். அதே போல் தான் H1ங்கிறது வந்து பெரிய ஹெட்டிங், அடுத்து H2ங்கிறது அதோட சின்ன ஹெட்டிங். அதே போல் நிறையா இருக்குது. நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கோட் ஒன்று பார்க்கலாம். நோட் பேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட் பேட் +++ நார்மலாக பிசியில் இருக்க நோட் பேட் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதோட இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது போல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது பிடிக்குதோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோட் ஒன்று பார்க்கலாம். இதுதான் அந்த கோடு, இது நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இல்லை பார்த்துங்க, இது வந்து நான் சொன்ன மாதிரி HTML வந்து டிக்ளேர் பண்ணணும். இது HTML 5ங்கிறதுல டாக்குமெண்ட் டைப் அதான் டிக்டோ டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு போடணும். அடுத்து சொன்ன மாதிரி HTML தொடங்கிக்கோங்க. HTML இந்த மாதிரி ஒரு ஆரம் மார்க் போட்டு HTML எழுதணும். அடுத்தது வந்து ஹெட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். இந்த டைட்டில் எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து இந்த இடத்துல வந்து தெரியும். இந்த நியூ டேப்னு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பதிலாக அங்கே வந்து நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து தெரியும், லைன் வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டு. அதேமாரி HTML பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம எந்த ஒரு டேக் வரனாலும் அதை க்ளோஸ் பண்ணிடணும். இதை போல் இருந்துச்சுன்னா டேக் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இந்தமாரி ஒரு ஸ்லாஷ் போட்டிருந்ததுன்னா க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் HTML இங்கே ஓப்பனில் இருக்குது. HTML எப்பயுமே ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட்டாக தான் முடியும். அதேமாரி ஹெட் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது, இங்கே முடிஞ்சிருச்சு. டைட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, டைட்டில் முடிஞ்சிருச்சு. பாடி ஸ்டார்ட் ஆகிருக்கு, பாடி முடிஞ்சிச்சு. அதே போல் ஒவ்வொன்றும் முடியறதுக்கு மாதிரி இந்தமாரி ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க. இந்தமாரி ஒவ்வொரு இதுவும் க்ளோஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதில் வந்து பேஜ் டைட்டிலுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் மைனு கொடுத்துக்கிறேன் சும்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து H1னா வந்து பெரிய ஹெட்டிங், பின்னா பேராகிராஃப்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக்குள்ள அப்படியே நீங்கள் எழுத வேண்டியதான் மை நேம் இஸ் சம்திங். அதுபோல் உங்களுக்கு எதாவது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எதனாலும் அதுக்குள்ளே தான் வரும். இதேமாரி நீங்கள் பெரிய ஹெட்டிங்னா இது உள்ள என்ன பண்ணிங்கன்னா அந்த பேராகிராஃப் ஹெட்டிங் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பிக் ஹெட்டர்னு சும்மா கொடுத்துக்கிறேன், ஏன்னா H1னா பிக்காக தான் வரும். சாரி, இந்தமாரி கொடுத்துக்கோங்க. இது இதை எப்படி இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் சிம்பிள் யூஸ் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் சரி. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்க அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுற லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்பயுமே சீரியஸாக ஒரே ஃபோல்டர் தான் பண்ணுவேன். நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் இருக்குது கோடிங்னு, இதில் தான் பண்ணுவேன் எப்பயுமே. இதில் இப்போ என்னென்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இது வந்து டெஸ்ட், நான் வந்து டெஸ்ட்டுங்கிறதுக்காக டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன நேம் வேணும் கொடுத்துக்கலாம். இப்போ தான் முக்கியமாக இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே முக்கியம்.
டாட் வச்சு ஹெச்டிஎம்எல்னு கொடுக்கணும். ஹெச்டிஎம்எல் கொடுக்காமல் நீங்கள் பாட்டே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட்டு ஃபைலாக ஷோ ஆகிடும். நீங்கள் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட் பேடில் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் ஓப்பன் ஆகும், ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியாது. அதே போல் இன்னொரு ஆப்ஷன் கவனிக்கணும், இங்கே வந்து அதில் டெம்ப்ளேட் இந்தமாரி வேறு ஏதாச்சும் டிஎக்ஸ்டி அந்த மாரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல் டைப்ஸ்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக சேவ் ஆகும். இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எங்கே சேவ் பண்ணோன்னு. நான் வந்து ஹெட்டில் வந்து கோடிங்னு இந்த ஃபோட்டோக்குலாம் ஷோ பண்ணேன், இருக்கு பாருங்கள் டெக்ஸ்ட் டெஸ்ட்னு. இதை ஓப்பன் பண்ணால் நேராக இப்போ ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகும், பாருங்கள் வந்துருச்சு. இது எக்ஸாம்பிள் காமிச்சா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்த மைங்கிறது வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். அதே போல் வந்து பிக் ஹெட்டர் தள்ள ஹச் ஒன்னில் இருக்கனால பெருசாக காமிக்குது. இது பேராகிராஃபில் நீங்கள் எத்தனை லைன்லாம் கொடுக்கலாம் அது வந்து ஒன்று ஒன்று இதே போல் பேராகிராஃபில் வந்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் எத்தனை டவுட் இருந்தால் கேளுங்கள். அதே போல் இன்னும் ஒரு டேக் ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ ஹச் ஒன்றுனா இவ்வளோ பெருசு இருக்குது, அடுத்தது நீங்கள் வந்து ஹச் டூ போடலாம், சாரி ஹச் டூ ஏதாச்சும் போடலாம். அதே போல் ஹச் த்ரீ வரைக்கும் இப்போ ஹச் த்ரீயும் போடலாம். ஹச் த்ரீ இதே போல் இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த வித்தியாசம், ஹச் ஒனில் கொடுத்தது பெருசு, ஹச் டூவில் கொடுத்தது இது போல். அதேமாதிரி நீங்கள் வந்து பேராகிராஃப் டேக்கில் உங்களுக்கு என்ன வேணுமோ எழுத வேண்டியதான், சம்திங் சம்திங் எழுதிட்டே இருக்க வேண்டியதான், என்ன வேணுமோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னொன்று இதில் என்னென்னா இதை ஃபஸ்ட்டு பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் எழுதும்போது வந்து அடுத்தடுத்த லைனுக்கு வருவீங்கல்ல, அதுக்கு எப்படி இதில் பண்ணணும் அப்படின்னா பிஆர் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து இப்படி ஸ்லாஷ் பண்ணி பிஆர்னு போட்டுக்கோங்க, பிஆர் போட்டு சம்திங் எழுதிட்டு அடுத்தது பிஆர் அப்படின்னு போட்டுட்டு சம்திங் எடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள். பின்னாடி பின்னாடி வரும் இது, நீங்கள் கேட்கலாம் இது நார்மலாக நம்ம வேர்ட் பேர்டில் டைப் பண்ணிட்டு போயிடலாமே, இதில் என்ன வெப்சைட் இருக்குது, இது நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டைப் பண்ணலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ், இந்தமாரி ப்ரௌசரில் தெரியும். இப்போ நார்மல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் காமிக்கணும்னா இப்போ இந்த வெப்சைட்டை பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைனாக வெப்சைட்டாக இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜில் எதனால் தான் முடியும். அப்போ நீ இந்தமாரி தானே இருக்க, இந்தமாரி கலர் கலராக இப்படி வருதுன்னு பார்த்தினா அதான் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து இந்தமாரி டிசைன் வரதுக்கெலாம் சிஎஸ்எஸ்னு சொல்லுவாங்க, கேஸ்கட் ஸ்டைல் ஷீட்னு. சிஎஸ்எஸ் தான் இந்தமாரி நம்ம வந்து ஸ்டைலாக இருக்கிறதுக்கோ கலராக இருக்கிறதுக்கோ முக்கியம். இது வந்து ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஹெச்டிஎம்எல் வந்து இந்த வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர், இதுதான் ஹெட்டர், ஹெட்டர்னால் இங்கே தான் இருக்கணும், இது வந்து அதுக்கு மேலே ஒரு கார்டு இப்படி தான் இருக்கணும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபூடர் இங்கே தான் இருக்கணும், இதுமாரி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும்னு பண்ணுற ஸ்ட்ரக்சர் பண்ணுறது மட்டும் தான் ஹெச்டிஎம்எல்லோட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மட்டும் ஹெச்டிஎம்எல் முடிஞ்சிடல, இது வந்து சும்மா பேசிக் தான். அடுத்தது வந்து அடுத்தது ஒரு ஒரு டேகை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதேமாதிரி இதில் பி டேக் இருக்குது, அடுத்தது வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இப்போ வந்து போல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேக் இருக்குது, போல்ட் இருக்குது, பி டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் போல்ட் பண்ணணும், அந்த சம்திங் வரைக்கும் போல்ட் பண்ணுற மாதிரிங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன்னா இந்த சம்திங்கிறது மட்டும் இது போல்ட் ஆகும் பாருங்கள், பாருங்கள் இந்த லெட்டருக்கு இந்த லெட்டர் போல்டாக இருக்குது பாருங்கள். இதேமாரி தான் இது வந்து பார்க்க கொஞ்சம் ஈஸியான லாங்குவேஜ், ஈஸியாக கற்றுக்கலாம். அதே போல் வந்து இப்போ நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட பாருங்கள் இந்த நியூஸ்லலாம் போகும் பாருங்கள், ரன் ஆகிட்டே இருக்கும் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி சைடில் ஓதிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சிம்பிள் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மேரிக்யூ டேக்னு சொல்லுவாங்க, மேரிக்யூ சாரி மேரிக்யூ இந்தமாரி கொடுத்துட்டு சம்திங் ஏதாச்சும் கொடுத்துவாங்க, மை நேம்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதேமாரி மேரிக்யூன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து நீங்கள் ஸ்பீடாக்கலாம், இல்லை இந்த சைட்லேருந்து இந்த சைடில் வர வைக்கலாம், லெஃப்ட்லேருந்து ரைட் போக வச்சுக்கலாம். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறதுனால கம்மியாக சொல்லித்தரேன், அடுத்தது வந்து ஒன்று ஒன்று பார்க்கலாம். இதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, இதே வந்து நம்ம வந்து லெஃப்ட் டைரெக்ஷன் வர வைக்கணும்னா இதில் போய்ட்டு மேரிக்யூல் இருக்குன்னா இதில் போய்ட்டு நம்ம வந்து டைரெக்ஷனை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஈக்குவல் டு இப்போ வந்து லெஃப்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், ஆனால் ரைட்டு கொடுக்கலாம், இப்போ லெஃப்ட்டில் தானே வந்துட்டுருக்கு, ரைட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டேன் ரைட்டாக, இப்போ வந்து சேவ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி போகுது. அதே வந்து இதோட ஸ்பீடை கூட நம்ம அதிகப்படுத்திக்கலாம், அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே போல் பிஹேவியர்
இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டேக் தான். இதை மட்டும் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்க்ரால் ஸ்க்ரால்னா வந்து இப்படி மூவ் ஆகி போதில் அதான் ஸ்க்ரால்னு சொல்லுவாங்க. த ஸ்க்ரால் அமௌண்ட் ஸ்க்ரால் அமௌண்ட் வந்து சும்மா வந்து நான் 10 கொடுக்குறேன். சரி 10 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்பீடாக போகுது. இதோட இன்னும் ஸ்பீடு வேணும்னா இந்த நம்பரை மட்டும் மாற்றிட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு 50 கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அதே போல் தான் இதில் ஒன்று ஒன்றிலே அனிமேஷன்ஸ் இருக்குது. இது பேசிக்னால சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் HTML வந்து எப்படியும் ஒரு 10-15 பார்ட் வீடியோவாக கூட போகலாம். இதில் வந்து இதெல்லாம் பேசிக் டேக்ஸு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். இதெல்லாம் எப்படி ரன் பண்ணணும்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு, இல்லை நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணுற, இல்லைனா உங்களோட சாதாரணமான லேப்டாப்லேயே இருக்கக்கூடிய நோட் பேடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நோட் பேட் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துறேன். இது வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. சப்ளைம் டெக்ஸ்ட்டு, விஷுவல் ஸ்டுடியோ கோடு, இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2 பார்க்கலாம். பாய்.